நாலு மாவட்டங்களில் கட்சியை வைத்துக் கொண்டு நாடாள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அவர்களை சிந்திப்பதற்கு கூட இன்று நாம் தயாராக மானங்கெட்ட பிறவிகள், வெட்டங்கெட்ட பிறவிகள், இவர்களுக்கு எது மானம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொம்பளை சமாச்சாரம் தான். வேற ஒரு ஒரு மயிரும் கிடையாது, மயிரும் கிடையாது. அவனை திரும்பி பார்க்கலங்கிற பொறாமையும் கூட தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்த சக்கிலியர பல்லன பறையன அவன் திரும்பி பார்க்கிறான். அதுல இருந்தே தெரிஞ்சுக்க உங்க ரட்சணை எவ்வளவு கேடுவிட்ட ரட்சணை என்று புரிந்து கொண்டு இது ஒன்னே போனாதான் ஒரு லட்சணம் என்னன்னு அந்த பெண்ணே சொல்லுகிறான். நீ இவ்வளவு இருந்து ஒண்ணுக்கு நாயக்கு இல்ல, உங்ககிட்ட ஒரு சரக்கு இல்ல, ஒரு சரக்கு உங்ககிட்ட இல்ல. அவன் ஏழையா இருந்தாலும் வறுமையில வாடுறவனா இருந்தாலும் அவன் சரக்கும் மிடுக்கும் இருக்கு. அதனால நான் அவன் பின்னால் போறேன்னு சொல்றான். அப்பவாது உனக்கு மானம் இருந்தால் தூக்கு போட்டு கொண்டு தற்கொலை செய்ய வேண்டும். நீ என்ன பண்றான், நீ அங்க போய் பத்து மாசம் படுத்திருந்தாலும் பரவாயில்ல, வா நான் தொடச்சு விட்டுக்கிறேன், கை விட்டுக்கிறேன், என் கூட நீ வந்து குடும்பம் நடத்து. இவ்வளவு கேவலமான அருவறுப்பான ஒரு அரசியலை செய்கிறார்கள் இந்த மானம் கெட்ட பிறகு. இப்ப எங்க ஊர்ல நம்ம குடும்பத்தெல்லாம் யாராவது ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாத ஒருத்தனால ஓடிட்டா போய் கூப்பிட்டு பாப்பாங்க, ஏம்மா என்னப்பா இப்படி போற, நீ எத்தனை மாசம் உன்னை பெத்து வளர்த்தேன், என்ன பெத்தவனை மறந்துட்டா நீ அவனோட ஓடுற, பெத்தவனை வளர்த்தவன தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தனே, நீ எப்படி எல்லாம் இருந்த, அப்படி எல்லாம் உனக்கு கழுவி விட்டன, மூக்க சிந்து விட்டன, உனக்கு பாவாடை கட்டி விட்டன, உனக்கு கால் கொலுசு வாங்கி கொடுத்தன, உனக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்தன, திருவிழாவில தோல்ல தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் காட்டி அழகு காட்டுறன, இப்படிப்பட்ட என்ன மறந்துட்டு இன்னைக்கு வந்ததுனால ஓடுறங்கறியா நியாயமா அப்படின்னு கெஞ்சி கேட்பாங்க. அவ சொல்லுவா, இல்ல இல்ல என்ன நம்பி வந்துட்டான், நான் அவனை விட்டுட்டுலாம் வர முடியாது, ஒத்துக்கிட்டா நான் உங்களோடய சேர்ந்து இருக்கிறேன், இல்லைனா நான் அவனோட போறேன் அப்படின்னு அவ சொல்லுவான். ஏன்னா அவன் காதல்ல வந்து வயப்பட்டிருக்கிறான். அந்த நேரத்துல நம்ம குடும்பத்தை சார்ந்த தந்தையும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னோட என்னை மறந்துரு, நான் ஆத்துல போய் குளிச்சுட்டு உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு நான் போயிடுறேன். இதைத்தான் சொல்லுவாங்க எங்க பெற்றோர். ஆனா இவன் என்ன சொல்றான், அது பரவாயில்ல, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவனோட எத்தனை நாள் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து வச்சுக்கிறவா.